டைம் சவாலஞ்ச் மாதிரி பண்ணலாம். half an hourல எல்லாத்தையும் முடிச்சிரணும். ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சிருவேன். பரவாயில்ல வந்துச்சு பாபா. வெரி குட் மா. என்னடா தோல் உரிக்கவே இவ்வளவு டைம் ஆகுது. டைம் எவ்வளவு ஆச்சுடா? தோலே ஐயோ சுனி காயங்க. எவ்வளவு? 14 மந்த்ஸ் தான் இருக்கு இன்னும். மூணு ஃபிராக் தெரிது என் கண்ணுக்கு. என்ன சமையல் இல்ல அங்க காக்கா நம்மளோட காக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அத பாருங்க பாவம் காலையில ஏதாவது குடுப்போம் நினைச்சிருக்கோம் போல காட்டலையா தெரியாது இன்னைக்கு சண்டே காலையில இருந்தே vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில டிஃபனுக்கு வந்து பூரியும் முட்டை தொக்கம் தான் பண்ணலாம்னு இருக்கேன் டைம் ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு அதனால ஒரு டைம் சவாலஞ்ச் மாதிரி பண்ணலாம் half an hourல எல்லாத்தையும் முடிச்சிரணும் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன் ஏன்னா எனக்கு எப்பவுமே பூரி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நான் மோஸ்ட்லி பூரி பண்ண மாட்டேன் சோ எனக்கு 30 minutesல என்னால முடிக்க முடியதா அப்படிங்கறத பார்க்க போறேன் மாவு எதுமே நான் வந்து ரெடி பண்ணல வெறுமே கடாய் தான் எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கலாம் ஓகே டைம் பாத்துக்கறோம் நானு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நசுனே ஜெயிச்சிருவியா ஜெயிச்சிருவேன் நான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் வரைக்கும் வதக்க போட்டு போறேன் அந்த கேப்ல நம்ம மாவு பிசைஞ்சிரலாம் ஓகே டைமர் வந்து அப்படியே போயிட்டே இருக்கட்டும். நாங்க ஃபுல்லா 30 நிமிஷம் காட்ட முடியாதுல சுனி. ஆமா. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி. ஏனா உங்களுக்கு போர் அடிச்சிரும். இல்லனா? இல்லனா ஜாலியா இருக்கும் போ. என்னடா தோல் உரிக்கவே இவ்வளவு டைம் ஆகுது? அச்சா சூப்பர் செல்லமே காட்டு இது என்ன சைடா டாப் கொஞ்ச சரியில்லாம இருந்துச்சு என்ன சைடா தச்சாங்க அந்த தச்சாங்களா இந்த சைடு காது கிட்ட எங்க வந்துச்சு அந்த ரைட் சைடு நீ இழுக்காத ரொம்ப இழுத்தா தான் இன்னும் குஞ்சிடும் பரவால அது தச்சாச்சுல வெரி குட் செல்ல ஹாப்பியா எவ்வளவு ஹாப்பி இது வந்து குட்டி ஃபிராக் இது போறதா அம்மா ஃப்ராக் இது இந்த ரெண்டு பேரியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு ஃப்ராக் தெரிது என் கண்ணுக்கு ஆ மூணு ஃப்ராக் எங்க தோ பிங்க் கலர் Dress போட்டு ஒரு ஃப்ராக் இருக்கு அது நான் இல்ல அது நான் இல்லையா நான் இல்ல அத நீ இல்ல ஃப்ராக் தான அது இல்ல நான் ஃப்ராக் இல்ல சேரி கிட்ட சரி நீ செல்ல குட்டி நீ கேட்டிங் இல்ல ஆலங்காத்தால கப்பித்தனமா பேசுறதுல நம்பர் 1 நம்ம இல்ல அண்ணா இதுக்கு மட்டும் ஒட்டி இருக்காங்க இதுக்கு மட்டும் ஒட்டல தெரியலையே நெக்லஸ் அவுக்க முடியல நெக்லஸ் அவுக்க முடியுது
கூடவே கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது இது நல்லா வேகட்டும் முட்டையும் வேக வச்சிருக்கேன் பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம் என்னென்ன பூரிக்கு டைம் என்னாச்சும் பார்ப்போமா ஐயோ சிறு என்ன ஏ இப்படி மாட்டிக்கிட்ட எவ்வளோ 6 மினிட்ஸ் ஆக போகுது ரைட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசையணும் தண்ணி அதாவது சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது சும்மா இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்கல்ல செல்குட்டின்னு அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் டைம் வச்சு கொஞ்சம் டைம் கொடுங்க அம்மாக்கு இதே மாதிரி நம்ம பிரியாணி இது பண்ணோம்ல சிக்கன் பிரியாணி தான ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ்ல சிக்கன் பிரியாணி பச்சடி சிக்கன் 65 முட்டை இது எல்லாமே 50 மினிட்ஸில் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு ஆக்சுவலி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த டைம்லேயே அந்த லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் சத்தியமாக கொடுக்க மாட்டோம் நீங்களாம் சேனலில் போயிட்டு ஓல்டஸ்ட் வீடியோன்னு போட்டு பாருங்கள் பட் நல்லா இருந்துச்சு அது வந்து பண்ணால சரி கொடுத்துரு மறக்காம ஆக்சுவலி ஹாஃப் அன் ஹவருங்கிறது நிறைய பேர் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் பூரிங்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுனால மேபி கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் மட்டும் சொல்லி நினைச்சு மூக்கிலே குத்திருப்பேன் ஸ்பீடு கட் பண்ணுற வா சார் எதுவும் பேசவே மாட்டல்ல 14 வந்துட்டா ம் சுமிதா டைம் எவ்வளோ ஆச்சுரா ஓ கையா ஓ கையா ஐயோ இன்னும் 19 மினிட்ஸ் இருக்கு எங்க ரூட் மாதிரி வேற எங்க போறீங்க என்ன ஐயோ ஐயோ சும்மா எண்ணெய் மட்டும் ஊத்தி ரெடியா வச்சுக்க போறேன் முட்டை இறக்குனதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் சூடு பண்ண போறேன் கோதும் தான் இது வரைக்கும் என்ன போயிருக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு மாவு பிசைஞ்சு ஊற வச்சாச்சு முட்டை ஆல்மோஸ்ட் வேகிற ஸ்டேஜ் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தக்காளியை போட்டதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை எடுத்துட்டு எண்ணெய் சூடு பண்ண வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் நல்ல தொக்கு மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கேன் உட்காந்துதான் தண்ணி குடிக்கணும்
நீங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைச்சிங்க? இதே மாதிரி என்றைக்காவது லைக் லேட் ஆகிருக்கும், ஆப்வியஸ்லி என்றைக்காவது நிறைய நேரம் தூங்கிடுவோம், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துருவோம் காலையில். லேட் ஆகும்போது என்ன ஈஸியாக குயிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாரும் சூரிய வம்சம்ல தேவையான சமைக்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் இப்போ ரீசெண்டாக போட்டாங்க, நான் ஏதோ கொடுக்க போயிருந்தேன் அங்கே அப்பா வீட்டுக்கு, பார்த்தா அவங்க அந்த படம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ராம்கிட்ட சொன்னோம், ஐயோ இன்றைக்கி சூரிய வம்சம் படம் போட்டிருக்காங்க டாடி நினச்சிருப்பாங்களே சுனிதா, என் பொண்ணு எப்படிலாம் இருந்தா அப்படியே ஒன்று காரில் இருந்து இறங்குறதா இருக்கட்டும், சங்கராஜ் கூட விளையாடுறதாகட்டும். ஒரு கமெண்ட் வந்திருந்தது ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து, என்ன டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் நீங்க வளர்ந்தீங்களோ, அப்படி ஒன்றும் தெரியலையே, இப்பெல்லாம் டெய்லி ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் பண்றீங்களே அப்படின்னு. அவளுக்கு அது சிம்பிளா ஏதோ பண்ணியிருந்தேன். ஆப்வியஸ்லி நான் சின்ன வயசுல ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு கிடையாது, ஆனா ரொம்ப ஏங்கி இருக்கோம் நாங்க. நானும் இல்லை, அந்த காலத்துல நிறைய பேர் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு, மோஸ்ட்லி அட்லீஸ்ட் என்ன சொல்றது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படிலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்காது, சாப்பிட்றதுக்கு அப்படி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொன்னேன், நம்ம வயதுக்காக தான் எல்லாரும் சம்பாதிக்கிறோம், ஓடி ஆடி கஷ்டப்பட்டு, அப்புறம் நம்ம குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னு. ஸோ இப்போ வந்து விதவிதமாக அவனுக்கு சமைச்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ அது யாரும் கேட்டிருந்தாங்க ஞாபகம் வச்சு டக்குன்னு. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேகட்டும் குழைய. ஒன்று எடுக்கும்போது நாங்கள் லாங் ஷாட் போயிடுவோம். அப்போ வந்து ஐயோ பார்த்து 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 ஓடிடு 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 டிண்டோ, என்ன என்ன வச்சிருக்க கையில்? கிளேவா? இந்த மாதிரி ஒரு ஷேர் கொடுத்துடணும் கொஞ்சம் உண்டு, அதை வச்சு விளையாட. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்க பிள்ளைங்களும் அப்படிதான் மாவு இருக்குனாலே வந்துருவாங்க மாவு கேட்டுட்டு அப்படின்னு, டிஃபால்ட் போல அது கிளே மாதிரி தோணுதான். கிருதா கிருதா மனுஷி எதில் பண்ணுறோமா அந்த ஷேப் வரோம். பாய். பாப்போம் சுனே. ஐயோ சுனி காய் நீ எவ்வளோ 14 மந்த்ஸ் தான் இருக்கு இன்னும், பண்ணிடலாம் தி அழகா, நீ பண்ணிடுவ. வெரி குட் மா. 30 மினிட்ஸ்குள்ளே பண்ணிட்டா அப்புறம் என்ன புகழ்றது? இவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருவா, அப்படிலாம் சொல்லி என்னை புகழ்ந்து என்ன இது பண்ணிடுவா. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இதே இது நான் இப்படி சேலஞ்ச் வீடியோ எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை என்னையே நான் சேலஞ்ச் பண்ணிக்கலனா இது பண்ணுறதுக்கு எப்படியும் நான் ஒரு மினிமம் 45 மினிட்ஸ் ஆக்கியிருப்பேன், அது எப்படின்னே தெரியல. அப்போ நம்ம மனசில் தான் இருக்குது. அப்போ டெய்லியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் வேணும்னா அவனை வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணி சேலஞ்ச் வீடியோ பண்ணி. நான் நல்ல கிளவரா பெருசா உருட்டிட்டு ஷேப் போட்டு எடுக்க போற. அப்ப வந்து ஷேப்பும் அந்த மாதிரி இருக்கும், நமக்கும் நிறைய பூரிஸ் கிடைச்சிரும். எப்படி இப்ப சொல்லு கிளவரா? கிளவரு ஸ்பேடு இஸ்பெட் இஸ்பெட் தானே சொல்லுவா சின்ன வயசுல? நீங்க அதெல்லாம் என்னன்னே தெரியாது சின்ன வயசுல. ஐயோ பரவாயில்ல, வந்துருச்சு பாபா, வெரி குட் மா. குட்மா குட்மா, அழகாக பண்ணிட்டோமா நீ. ஸோ பூரி வந்து இவ்வளோ தான் எங்களுக்கு சைஸு. ஆ இது பூரி கிடையாது, இது அப்பளம் மாதிரி இருக்கு. அடப்பா, ஓ அப்போ இதுவும் எங்களுக்கு பூரியா இந்த மாதிரி? இல்லை இது வந்து திரும்ப உருட்டிக்கலாம். இந்த கேப்பில் முட்டை உடச்சிட்டு வந்துடுறேன். இல்லை செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, கடகடகடன்னு பண்ணுறா. இப்போ தான் முட்டைலாம் வந்து உரிச்சிட்டு
அடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்லி பண்றேன் இப்போ? சும்மா இதை வதக்கி விட்டுட்டேன், எண்ணெயும் சூடாயிடுச்சு. சம ஜாலியா இருக்கு. டெய்லி இந்த மாதிரி வேலை வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சேலஞ்சுன்ற ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு. ஸோ இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிடிச்ச பூரி வேறு இருக்குது. பூரி வந்து இவ்வளோ சுட்டாவே வந்து ஒரு மாதிரி அந்த புஃப்னு வரும் இல்லை, ரவுண்டாக அந்த மாதிரி வரும். இன்றைக்கின்னு பார்த்து சொதப்பினாலும் சொதப்பலாம் தெரியாது, ஆனால் எப்பவுமே அது நல்லா பண்ணுவோம், எங்கள் அம்மாவும் அதை நல்லா பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து பூரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி பூரி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு சேலஞ்செலாம் வச்சு வந்து வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைமில். அப்புறம் வேறு என்ன சொன்னி? வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. அது வந்து எல்லா வீடியோவிலும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு யாரும் போர் அடிக்குது அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம், அதான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம். சேஃபாக இருந்துக்கோங்க. வெளியில் இன்கேஸ் போகிறதா இருந்தால் டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் என்ன ஒரு சப்ப மேட்டர் அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து அதை இக்னோர் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அது ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைங்க ஆகட்டும், அப்பா அம்மாவாகட்டும், எல்லோரு கூடயும் நீங்கள் வந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். எந்த மாதிரியான ஒரு டஃப் சுச்சுவேஷன்லேருந்தும் நீங்கள் வெளில வந்துடலாம். சுனி வந்து சிரிச்சிட்ருக்கா, ஏதோ போட போகிறாப்பில் அதை காட்டணும். டக்குன்னு போகிறேன் நான். உப்பு போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், அப்போ கலரும் இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதான். ஸோ நம்மளோட பேசிக் மசாலாஸ் தான். இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து இந்த ரெகுலரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அதுதான் பிடிக்கும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறேன். என்ன காந்திச்சிடி குசிக்கு சீரோ, டைம் பார்த்துலாம், டைம் பார்த்துலாம். ஐயோ, ஏய் பாப்பா, இன்னும் 8 மினிட்ஸ் இருக்கு. சிக்கி 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 வந்துருமா? அம்மா வின் பண்ணுவேனா? எதுல வின் பண்ணுவேன்? காம்படிஷன் இல்லையா? காம்படிஷன், காம்படிஷன். அதே சரி, இது வேகட்டும். ஓகே, ஒரு புகை வரும் தெரியுமா? நீ ஹாப்பி ஆயிட்டியா? ஐயோ, போதும், ரெண்டு எடுத்துட்டேன், ரெண்டுமே வந்து நல்லா புஃப்னு வந்துருச்சு. வித்துட்டு போறாங்கல்ல? அது சில பேர் கேட்டீங்க இப்படி பூரி வந்து புஃப்னு வரணும்னு. ஆக்சுவலி போட்டுட்டு இந்த சைடில் இப்படி இப்படி லைட்டாக அமுக்கி கொடுக்கணும். அப்போ வந்து உள்ள இப்படி இதை காமிச்சா தான் தெரியும். போட்டுட்டு இப்படி சைடில் லைட்டாக. இந்த மூட்டை பூச்சி கொள்ற நவீன சொல்லணும். உள்ள மாவு போட்டுட்டு இந்த சைடு லைட்டை தட்டி விடணுமா? அமுக்கி அமுக்கி விடணும் ஒரு மாதிரி. இல்லை, நான் நெக்ஸ்ட் கார். அதை என்கரேஜ் பண்ணுன்ற போட்டுட்டு இப்படி. ஏன் அப்படி பண்ணா என்ன? உள்ள வந்து அந்த ஏர் ஃபார்ம் ஆகி அப்படியே குண்டாகும். ஓஹோ, வேற லெவல். இன்னும் இதையும் சுட்டு எடுத்துட போற அதே மாதிரி. ஓகே ஓகே, நம்ம குழம்புல வந்து முட்டை சேர்த்துறோம். உப்பு காரம் எல்லாம் பாத்துருங்க. ஓகே, நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. 4 மினிட்ஸ் இருக்கு பாப்பா இன்னும்.
வெரி குட்மா. இன்னொரு 1 மினிட் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும், ஆஃப் பண்ணிரலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சொல்லுங்க. கொத்தமல்லி இருந்துச்சுனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த பூரி மட்டும் தான். டைம் பாரு, டைம் பார்த்து சொல்லிச்சல்ல. 2 மினிட்ஸ் இருக்கு இல்ல இல்லையா? 3 மினிட்ஸ் இருக்கு இன்னும். ஓகே, மாமி ஜெயிச்சிட்டா. இன்னும் கொஞ்சம் வந்து தான் இருக்கு. ஆமா கொஞ்சம் வந்து தான் இருக்கு. திட்டு இங்க பாரு, மாமி ஜெயிச்சிட்டா. ஜெயிச்சிட்டா. என்னடா இது, என்னடா பண்ணி வச்சீங்க? யாரடா இவங்கெல்லாம், யாரடா இதெல்லாம்? மனுஷங்க. மனுஷங்களா? அழகா இருக்கு. கிடையாது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவ இப்போ ஒரு வாரமா கண்டினியூஸா என்கிட்ட போன்ல பேசி மாமி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கே ஆல்ரெடி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். குழந்தைங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கணும்னு. ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் சீக்கிரம் முடியணும். லாக்டவுனுன்னு இல்லை, இந்த கொரோனாவே சீக்கிரம் முடியணும். ஏன்னா லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாலும் கோவிட் இருக்குன்னா நம்மளால் எங்கேயும் போக முடியாது. அதனால் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன், பார்ப்போம். அவங்க நல்லா இருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டவங்களும் மறுப்பான ஒரு மணிக்கு சாப்பிட பாத்து கிடையாது. செல்லக்குட்டி அங்கே சாப்பிட சொன்னேன், ஏன் சாப்பிடலாம் பார்த்தியா? அவங்களுக்கு வந்து இங்கே இருக்க பூரி தான் பிடிக்கும். ஆமாம், இப்போ தான் என்ன காயுது அந்த ஸ்மெல்ல. ஆ தெரியுது, அந்த என்ன என்னோட ஸ்மெல் அங்கே அடிக்குது. எழுப்பு, ஏ கையும் காலம் பிடிக்காத அடிக்க, எந்த காரியம் ஒன்றும் சாதிக்கலாம். கூட போய் இப்போ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அந்த தக்காளி தூக்கல இருந்து என்ன டிவைஸ் வாங்கிட்டு வெளியே வந்துருச்சு, பிரிஞ்சு வந்துருச்சு. தங்கம் சாப்பிடணுங்களா? உங்க அப்பா வீடியோ பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க என் வீடியோஸ் பாப்பீங்களாப்பா? நோ நோ, யா யா, செல்ல நெட்டே கிடையாது, அப்புறம் நான் வீடியோ பாக்குறது. நல்ல பெரியவங்க குரூப் எல்லாம் ஏதாவது ஷேர் பண்ண, ஏதாவது ஷேர் பண்ணா மட்டும் ஷேர் பண்ணுவாரு ஃபார்வர்டு. ஆனா நெட் இல்லையா கேட்டா சொல்லுவாரு நெட் இல்லையா. வீடியோஸ் புடிச்சிருந்தா பார்க்க முடியும். ஏன் பிடிக்காது? நம்மளோட பூரியும் முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு.
பூரி வந்து அப்போ சூடா இருக்கு ராஜ் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இது டிஃபால்ட்டாவே ஒரு சூப்பரான காம்போ எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்க இல்லைன்னா எத்தனை பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும்னு சொல்லுங்க எங்களுக்கு இந்த முட்டை தொக்கோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சவங்களும் இந்த டைம் வச்சு நீங்கள் வந்து என்றைக்குனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ ட்ரை பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து ஓடி போயிடலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம் அது வரைக்கும் பாய்